ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌசி சமையல். கௌசி சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீகக்காய் சாம்பு அந்த மாதிரி தான் போட்டு குளிச்சுட்டுக்கிறோம். பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அரப்பு தான் போட்டு குளிப்பாங்க, அரப்பத்தூள். அது ரொம்பவுமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. பார்த்தீங்கன்னா அந்த அரப்பத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து கருகருன்னு வரும். அது மட்டுமல்ல, நமக்கு வந்து முடி சூப்பராக நல்லா நீளமாக வளரும். அப்போ வந்து எங்கள் பாட்டியெல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரி அரப்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க, அரப்பத்தூள் தான் இடிச்சு இடிச்சு கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரப்பு நான் போய் பொரிச்சிட்டு வந்து காய வச்சு நான் வந்து இடித்து நான் உங்களுக்கு அரப்புத்தூள் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நாம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கௌசமியில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ நான் போய் அரப்பு வந்து நான் பொரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, அரப்பு பொறிக்க நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா அரப்பு செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு பகுதியில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மயில் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் அரப்பு பொரிச்சிட்ருக்குறோம். இதுதான் வந்து அரப்பு செடி பாருங்கள். அரப்பு தலை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். இப்போ இதை தான் வந்து நான் பொரிச்சிட்ருக்குறேன். இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது, அதுவே போதும் நமக்கு. நான் ஃபுல்லாக எல்லாம் வேணுங்க, நமக்கு தேவையான அளவு நான் பொரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, அரப்பு வந்து அப்படியே பாதி வந்து அம்மா உருவினாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்போடையே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டேன். அந்த குச்சியோடைய வீட்டில் போய் பாதி உருவிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவு நாங்கள் உடச்சிட்ருக்குறோம். அவ்வளோதாங்க, உடச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரப்பு தலை. இது பார்த்தீங்கன்னா எல்லா தலையை விட இந்த அரப்பு தலை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குங்கம்மா. ஒரு ஒரு தலையும் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதுதான் வந்து அரப்பு தலை, பச்சை அரப்பு பாருங்கள். பாதி குச்சியோடய உடச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து ஃபுல்லாக நாம் ஒரு வீட்டுக்கு காய வச்சிடலாம். இல்லை உருவ முடியல அப்படின்னா நாம் வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு நாள் தலையெல்லாம் ஃபுல்லாக கொட்டிடும். நாங்கள் அந்த பெரிய குச்சா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் உருவி போட்டுட்டு மீதி அப்படியே காய வச்சிட்றோம். நல்லா ஃபுல்லாக ஒரு சுத்தமான சாக்கு எடுத்து இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சிடலாம். நல்லா அப்படியே சருகு மாதிரி நல்லா காயட்டும். நம்ம வந்து வீட்டில் செய்கிற அரப்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது ரொம்ப அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளுக்கு அரப்பு தலை கிடச்சிது அப்படின்னு நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் உருவிட்டு மீதி அப்படியே காய வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் அந்த பெரிய குச்சா இருக்கிறதுனால நாங்கள் உருவி போட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாக்கு, சுத்தமான சாக்கை விரித்து போட்டு வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்சதுன்னா அந்த தலையே ஃபுல்லாக எல்லாம் கொட்டிடும். பாருங்க, அரப்பு வந்து நாங்கள் எல்லாம் உடச்சிட்டு வட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக உருவி போட்டுக்கலாம். நல்லா காயணும் ரெண்டு நாள். இப்போ வந்து நான் அந்த மாதிரி நல்லா உருவி போட்டுக்கிறேன். போதனை காட்டுறது அரப்பு காட்டு. இப்போ பாருங்க, வெயிலில் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அப்போ தான் வந்து சீக்கிரமாக காயும் பாருங்க. நல்லா காஞ்சிச்சு, நல்லா மொறு மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து நாம் அந்த குச்சியெல்லாம் அப்படியே மேலே எடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்துடும் பாருங்க. அப்படியே கையில் எடுத்து அப்படியே நுணுக்கணும் அப்படின்னா அப்படியே சருகு மாதிரி நுணுங்கி உழுகுது பாருங்க. நல்ல வெயிலுங்க, நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. இப்போ சுத்தமாக எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த குச்சியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குச்சியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து அரப்பு வந்து அரைச்சி சலிக்க வேண்டியதுதான்.
இப்போ வந்து நம்ம அதை குச்சியெல்லாம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக மேலக்கிற குச்சியெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த குச்சியெல்லாம் இல்லாமல் அரைச்சோம் அப்படின்னு தான் நல்லா சுத்தமான நம்மளுக்கு அரைப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த தலை மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக அந்த குச்சி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்த சக்கட்டை. இப்போ வந்து நல்லா சுல்லுன்னு வெயிலில் வச்சுருக்கிறேன். ஏன்னா சூடாயிருச்சுன்னா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பவுடர் ஆகும். அதனால் வெயிலில் வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைக்கிறேன். நல்லா சுட சுட எடுத்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லா பவுடர் ஆகும். இப்போ பாருங்கள் சீக்கிரமாக நல்லா அந்த சூட்லேயே அரைக்கிறப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பவுடர் ஆயிரும் பாருங்கள். அப்படி என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு அப்படி பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு கலர் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு நாம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஏதாவது இந்த குச்சி இது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அப்படியே மேலே நின்றுக்கும். அரை போட்டு குளிச்சுன்னாவும் பேர் அழிச்சு விடுறாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு பச்சை அரைப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அரைப்பு போடுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நமக்கு வந்து ரொம்ப இந்த அரைப்பு போட்டு குளித்தோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது சூப்பராக இருக்கும். இதே போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடி வந்து கரு கரு கருன்னு சும்மா சூப்பராக முடி வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. இது மாதிரி நிறைய இதுக்கு இதில் வந்து இந்த அரைப்புக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அரைப்பு கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஈஸியாக நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்மளே வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் நல்லா இந்த இந்த ஸ்பூனில் வந்து நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்குது. ஒரு ஸ்பூன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா பிடிக்கும். கொஞ்சம் கலந்துட்டு நம்ம பத்திலனா தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரண்டியில் கரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி இருக்கும். ஸ்பூனில் கரைச்சா நம்ம வந்து கை வச்சு கரைச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன், எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கரைக்கிறப்பே பாருங்கள் அது அப்படியே ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது பாருங்கள். இது போட்டு குளிக்கிறப்போ நம்ம தலையில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அழுக்கு ஃபுல்லாக சுத்தமாக நீட்டாக கிளியர் ஆயிரும்.
அதோட இல்லை இது வந்து போட்டு குளிச்சுட்டு தொடர்ந்து இதுவே போட்டு குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முடி வந்து உண்மையிலேயே நல்லா கருகருன்னு வருங்க. இந்த அரப்பு போட்டு குளிச்சோனோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஷாம்பெல்லாம் போட தேவையில்லை, இதுவே சுத்தமாக அழுக்கு போயிடும், நல்லா மொறு மொறு மொறுன்னு அழுக்கு போயிடும், சூப்பராக இருக்கும். பாருங்க அப்படியே மேலே வந்து அப்படியே நுற மாதிரி இருக்குது பாருங்க, உங்களுக்கு ஷாம்பு மாதிரி நுற வராது, கொஞ்சம் லைட்டாக நுற வரும். நல்லா போட்டு அப்படி தலைக்கு தேய்க்கும் போது அந்த வளவளப்பு தன்மை மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நம்மளே பொறிச்சிட்டு வந்து நம்மளே எந்த கெமிக்கலும் இல்லாத அரைச்சதுனால இந்த கலர் கொஞ்சம் கூட மாறாமல் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அரப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.